வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோரர் தைரியமாக பைசன் பக்கத்துலேயே போனது, ஊட்டியில் இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் ஓப்பனாக இருக்கிற பிளேசஸ், டிலைட்ஸ் இன் ரிசார்ட், சன்ரைஸ் சன்செட்னு நிறைய அழகான கண்டென்ட்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரிப்போட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 555 கிலோமீட்டர்ஸ். நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், கிருஷ்ணகிரி வழியாக நம்ம டெஸ்டினேஷனான ஊட்டியை போய் ரீச் பண்ண போகிறோம். ஊட்டி போகிறதுக்கு இங்கே உங்களோட இ பாஸை செக் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அனுப்புவாங்க. இப்போலாம் இ பாஸ் கிடைக்கிறது ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் சைட்டில் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணாலே போதும், முன்னே இருந்த மாதிரி அப்ரூவல் ப்ராசஸ்க்காகலாம் காத்திருக்க வேண்டிய தேவை கிடையாது. இ பாஸ்லாம் காட்டிட்டு ஊட்டியை நோக்கி இங்கே பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம். ஊட்டிக்கு போகிற வழியில் இருக்கிற இந்த மலைகளில் வரிசையாக கட்டியிருக்க இந்த சின்ன சின்ன வீடுகள், அதுக்கு பின்னாடி தெரிகிற நீல வானம், இதெல்லாம் பார்க்கவே செம்ம அழகாக இருந்தது. நாங்கள் காரில் போகும்போது ரெண்டு சைடில் பார்த்து ரசிச்சுட்டே எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம். இப்போது நம்ம வந்திருக்க இடம் பேர் தான் டிலைட்ஸ் இன் ரிசார்ட். இங்கே தான் நம்ம அடுத்த ரெண்டு நாளைக்கு தங்க போகிறோம். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தங்க போகிற ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ரூம்ஸ்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாகவும் லக்ஸூரியஸாகவும் இருக்குது. இந்த ரூம்ஸோட மெயின் அட்ராக்ஷனு இங்கே பின்னாடி இருக்க லான் தான். ஏன்னா இங்கேருந்து நமக்கு கிடைக்கிற வியூ சொல்லவே தேவையில்லை, அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா செம்ம அழகாக இருக்குது. இங்கே உங்களுக்கு வைஃபை, டீ, காஃபி, பாத்ரூமில் டிஸ்பென்சர், இந்த மாதிரி மற்ற வசதிகள் எல்லாமே அங்கே கொடுத்துட்றாங்க. இப்போது சோறுக்கான நேரம் வந்துடுச்சு. இங்கே பஃபேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிக்கன், சப்பாத்தின்னு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இருந்து சன்செட்டோட வியூ சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் நல்லாவும் தெரியும். நாங்கள் அன்றைக்கி பார்த்து என்ஜாய் பண்ணதை இப்போ நீங்களும் பாருங்கள். இந்த இடம் சவுத் இந்தியாவிலே ஹையஸ்ட் ஆல்டிடியூட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் டொட்டபேட்டா காடுகளுக்கு நடுவுலையும் இருக்குது. இதுதான் இந்த இடத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் கூட. சன்செட்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஊட்டியில் நைட் ஷாப்பிங் போகலான்னு அப்படியே கிளம்பணும். நாங்கள் போகும்போது நைட்டு 8 டிகிரி இருந்தது. அப்படியே குளிர் பயங்கரமாக இருந்தாலும் அப்படியே நடுங்கிக்கிட்டே தான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த குளிருக்கு அப்படியே சுட சுட கடலை சாப்பிட்டுட்டு அப்படியே தேவையான ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ரிசார்ட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா நைட்டில் பார்க்க அப்படியே நம்ம ரிசார்ட் அப்படியே லைட்டில் ஜொலிச்சுது. ரிசார்ட்டுக்கு பின்னாடி இருந்த மலையில் இருந்த லைட்லாம் பார்க்கவே அப்படியே செம்மையாக இருந்தது. வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த குளிரில் கேம்ப் ஃபயர் இல்லாமலையா, அதுவும் குளிருக்கும் நெருப்புக்கும் எவ்வளோ தரமான காம்போவாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இவங்க உங்களுக்கு கேம்ப் ஃபயரும் தராங்க. நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நம்ம ரூம்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற லானில் கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவும் அங்கே அடித்த குளிரில் அந்த கேம்ப் ஃபயர் அவ்வளோ சொர்க்கமாக இருந்தது. இதோ நாங்கள் அப்போ எடுத்த சில ட்ரோன் ஷாட்ஸ் உங்களுக்காக. கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு நைட் ரூம்லேயே டின்னர் சாப்பிட்டு நாங்கள் நல்லா தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் ஊட்டியோட சன்ரைஸோட எங்களோட நாளை தொடங்கினோம். இந்த டிலைட்ஸ் இன் ரிசார்ட்டோட மெயின் அட்ராக்ஷனே இது இருக்கிற இந்த பிளேஸ் தான். ஏன்னா இந்த ரிசார்ட் பார்த்தீங்கன்னா டைகர் ஹில்ல இருக்கு. இது டொட்டபெட்டா பீக்கோட லோயர் எண்டில் இருக்கு. சுற்றி மலைகள், பச்சை பசுமையான மரங்கள், பின்னாடியே ரிசர்வாயர்னு அவ்வளோ அழகான ஒரு இடம் இது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்சல்யூட் பெஸ்ட் பிளேஸ்னு இதை கண்டிப்பாக சொல்லலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் வரும், நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கிட்ஸுக்கும் இங்கே ட்ராம்போலின்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த பையன் மாதிரி நம்மளும் ஏறி குதிக்கலான்னு தான் தோணும், பட் அது கிட்ஸுக்கு மட்டும்தான். நமக்குள்ளே இருக்க குழந்தைய வெளியே கொண்டு வர முடியாது. பிரேக்ஃபாஸ்ட்டை ரிசார்ட்லேயே சாப்பிட்டு ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண நாங்கள் கிளம்பணும்.
இதுதான் ஊட்டியோட போட் ஹவுஸ். நாங்கள் எல்லா இடமும் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த வீடியோ இது. ஆனால் டிசம்பர் 7ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 7th ஊட்டியில் இருக்க எல்லா பிளேசஸும் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வென்லாக் டவுன்ஸ் நேச்சர் ட்ரெயில். இது ஒரு ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட். மொட்டைமாடி காரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற சேட்டைகளும் அலப்பறைகளும் பல. ஆனால் அதெல்லாம் எடிட்டர் கட் பண்ணி தூக்கி போட்டுருவார். ஆனால் அதெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி ப்ளூபர்ஸாக 100K ரீச் ஆன உடனே போடலான் இருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் இந்த சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்களுக்கு 100K ரீச் பண்ண உதவுங்க மக்களே. இதுதான் பைக்காரா டேம் அண்ட் பவர் ஹவுஸ். சென்னையில் ஓடுற தண்ணியை டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் வேறு எப்பயும் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே ஓடுற தண்ணி மட்டும் இல்லாமல் சுத்தமான கிளியரான தெளிவான தண்ணியை பார்க்க முடிஞ்சது. கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவே இருந்தது. இது 60 MW தயாரிக்கிற சவுத் இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பவர் பிளான்ட்ஸ். அடுத்து காமராஜ் சாகர் டேமுக்கு நாங்கள் போனோம். அதுவும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. யூஸ்வலாக அந்த இடத்துல நிறைய படம்லாம் எடுப்பாங்க. ஆனால் அந்த இடம் அதுக்கு போக பிக்னிக்குக்கும் பேர்ட் வாட்சிங்க்கும் ஒரு அருமையான இடம். அதுவும் அன்னைக்கு அங்கிருந்த கிளைமேட்டுக்கு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சுன்னு தான் நாங்கள் சொல்லணும். அடுத்ததான் நம்ம ட்ரிப்பில் பைன் ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். என்னடா எதுவுமே டீட்டெயில்டாக காட்டாமல் ஒரு ஒரு ஷாட்டை மட்டும் காட்டுறீங்கன்னு நீங்கள் கேட்குறதே எங்களுக்கு புரியுது. கூடி சீக்கிரம் ஊட்டியில் இருக்க எல்லா பிளேசஸும் டீட்டெயில்டாக கவர் பண்ணி ஒரு வீடியோ போடுற மக்களே. அப்படியே ரிட்டன் மெயின் ஊட்டிக்குள்ளே வந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு போனோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வரீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இது. நல்ல ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் நாங்கள் ரிசார்ட்டுக்கே திரும்பி வந்தோம். இந்த ரிசார்ட்டில் சூட் ரூம், டீலக்ஸ் ட்ரையாங்கிள், ஸ்டூடியோ கார்டனு, நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி பின்னாடி இருக்க பால்கனியிலேருந்து தெரிகிற மவுண்டெயின்ஸோட மெஜஸ்டிக் வியூ தான் ஹைலைட்டு. அதுவும் சன்செட் வேறு லெவலில் இருக்கும் மக்களே. இந்த ரூம்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் புக்கிங் டீட்டெயில்ஸை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வர்த்தான ஒரு இடம். நம்மளோட ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் வியூவர்ஸ்க்காக இவங்க ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் கூப்பான் கோடும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர் கூப்பான் கோட் இப்போ ஸ்க்ரீன்லேயே வரும். இந்த DLHE20 ஆஃபர் கூப்பான் கோடை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு 20% ஆஃபரும் கிடைக்கும். எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட போய் இந்த இடத்த என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃபைனலாக சூரியனும் அன்றைக்கி மறைய ஆரம்பிச்சிருச்சு. நேற்று ரூமில் இருந்து சன்செட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வெளியே இருந்து சன்செட் எப்படி இருக்குங்கிறத போய் பார்ப்போம் வாங்க. இந்த ரெசார்ட்டில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் மாதிரியான ஃபோட்டோஷூட்டுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இது போக ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் இவங்க 50% ஆஃபர் தராங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அங்கே பின்னாடி இருக்க பால்கனியில் இருந்தும் வியூ நல்லா இருக்கும்னு. ஆனால் நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த லானில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஃபேமிலியோட சன்செட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அடுத்து என்ன வீடியோ போட போகிறோம், கரண்ட்டாக நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் இனிமேல் நாங்கள் போட போகிறோம். அது போக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துலேருந்து சன்செட் பார்க்குறதுக்கு ஆல்ரெடி ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் ட்ரோனில் பார்க்கும்போது இன்னும் அழகாக தெரிஞ்சுது. சன்செட்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று காத்துட்டு இருந்தது. நம்ம ரிசார்ட்டுக்கு முன்னாடி பைசனோட ஒரு கூட்டமே வந்திருந்தது. ஒரு பைசன், ரெண்டு பைசன் இல்லைங்க, ஒரு 10-15 பைசன் வந்திருந்தது. பயமாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்ப்ளோரர் தைரியமாக அந்த பைசன் பக்கத்தில் போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தார். நைட்டுனால எங்களால் அவ்வளோ கிளியராக ஷூட் பண்ண முடியல. நாங்களும் கேமரா செட்டிங்ஸில் அது இதுன்னெலாம் மாற்றி பார்த்தோம், பட் அதுக்குள்ள பைசன் எல்லாமே போயிடுச்சு. பட் ட்ரோன்ல எடுத்த சில போட்டோஸ் உங்களுக்காக இதோ. இந்த இடத்துல பைசன் பார்க்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம்னு சொல்றாங்க. அதனால நாங்க பைசன் பார்த்த மாதிரி நீங்களும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அட்வென்ச்சர் லவிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஹெவன் எக்ஸ்பர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அடுத்து ஒரு புது வீடியோவோட நாங்கள் வரோம். அன்டில் தென், டாடா, பை பாய். இன்னொன்னு இது என்ன இந்த மாதிரி